எனது அரசியல் வாரிசு நேருதான் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வர்க்கத்தின் மீது இன்னொரு வர்க்கம் செலுத்தி வரக்கூடிய ஆதிக்கத்தை ஒழிக்க நினைப்பவன் நான் என்று பேசியவர் நேரு அவர்கள். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒற்றைத்தன்மை, ஒற்றை சட்டம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக இருந்தவர் நேரு அவர்கள். தமிழகத்தின் மீது இந்திய திணிப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தி பேசாத மக்கள் விரும்புவரை இந்தி திணிக்கப்படாது என்ற வாக்குறுதியை வழங்கியவர் பிரதமர் நேரு அவர்கள். அவரது பேச்சுக்கள் பல நேரங்களில் ஜவஹர்லால் நேரு பேசுவதை போல இருக்கிறது. நேருவின் வாரிசு அப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். ஓட்சேக்களின் வாரிசுகளுக்கு மகாத்மா காந்தியுடைய நேருவின் வாரிசுகளின் பேச்சுக்களை பார்த்தால் கசக்கத்தான் செய்யும். எனது அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என்று சொல்வது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர்களுடைய அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக போற்றப்படக்கூடிய கோபண்ணா அவருடைய அயராத உழைப்பின் காரணமாக உருவான மாமனிதர் நேரு என்ற நூலினை வெளியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், அதற்காக நன்றி கூற விரும்புகிறேன். இதனை நூல் என்று சொல்வதை விட வரலாற்றினுடைய கருவூலம் என்றுதான் சொல்ல வேண்டும், அதுதான் பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இது ஜவஹர்லால் நேரு அவருடைய வரலாறு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவுடைய வரலாறாகவும் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த கால இந்திய வரலாறு மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவானது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான கையேடாகவும் இது அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் எத்தகைய உன்னதமான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் காலத்திற்கு தேவையான கருவூலத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய என்னுடைய கோபண்ணா அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டவராக நம்முடைய கோபண்ணா அவர்கள் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே அளவுக்கு உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் உண்டு. கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், தலைவர் கலைஞரோடும் என்னோடும் திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்களோடும் நெருக்கமான நட்பை பேணக்கூடியவராக கோபண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாயத்திற்காக அல்ல, தனிப்பட்ட முறையில் அவர் எப்பொழுதும் நட்பை பேணக்கூடியவர். கொள்கையை கடந்த நட்புக்கு அவர் இலக்கணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தேசிய இயக்கத்தினுடைய அந்த அமைப்பிலே தலைவர் இன்றைக்கு அந்த பொறுப்பில் இருந்தாலும், திராவிட இயக்கத்தினுடைய சமூக நிதி கொள்கை மேல் மாறாத பற்று கொண்டவர் நம்முடைய கோபண்ணா அவர்கள். எந்த சூழலிலும் தேசிய கொள்கையும் திராவிட கொள்கையும் இணைத்து செயல்படக்கூடியவராக கோபண்ணா அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரங்களில் இந்த கூட்டணி உருவாக்குவதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடியவர். கூட்டணிக்குள் அதிகப்படியான நட்பு நெருக்கம் ஏற்படவும் அவர் எப்பொழுதும் ஆர்வம் காட்டக்கூடியவர். அந்த நட்பின் அடையாளமாகத்தான் அவருக்கு நன்றி தெரிவிக்க இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மாமனிதர் நேரு வரலாறு என்ற தலைப்பிடாமல் மாமனிதர் நேரு அரிய புகைப்பட வரலாறு என்று இதற்கு கோபண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். இதை படிப்பதை விட பார்த்தாலே போதும் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஆக அனைவரும் வாங்குவதற்கான ஒரு ஆர்வத்தை இந்த தலைப்பு தூண்டியிருக்கிறது. புகைப்படங்களோடு சேர்ந்த வரலாறு இருந்தால்தான் பரவலாக அனைவரை ஈர்க்கும் என்று நினைத்து
இதனை நம்முடைய கோவன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 2006 முதல் 2016 வரையிலான ஆண்டுகளில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்களை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் திரட்டி ஆங்கிலத்தில் இந்த நூலை 2018 ஆண்டு கோவன் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த நூல்தான் இப்போது தமிழில் வெளியாகி இருக்கிறது. இந்த புத்தகத்தை திருப்பும் போது கோவன் அவருடைய உழைப்பு நன்றாகவே தெரிகிறது. மிக நீண்ட நெடிய அரசியல் வரலாறும் ஆட்சி காலமும் கொண்ட ஜவஹர்லால் நேருவருடைய முழு பரிணாமம் தெரியக்கூடிய வகையிலே பல புகைப்படங்களை இதிலே அவர் சேர்த்திருக்கிறார்கள். டெல்லி சாஸ்திரி பவனிலும் தீன்மூர்த்தி பவனிலும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான புகைப்படங்கள் இருந்து தேடி எடுத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனை விலை கொடுத்து வாங்கி இந்த புத்தகத்தில் அவர் சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக அமைந்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் இந்திய ஒன்றியத்திற்கு ஆற்றிய பணிகளுக்கு நன்றி செலுத்தும் நன்றியின் அடையாளமாக அனைவருடைய இல்லங்களில் இந்த புத்தகம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். அவரை பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், வெளியிடுவதற்கு முன்பே முன் வெளியீட்டு திட்டத்தின் மூலமாக பலரும் இதனை பதிவு செய்திருப்பது இதை கேள்விப்பட்ட போது உங்களோடு சேர்ந்து அவர் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ நானும் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய கோபன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு அரிய வரலாற்று கருவூலத்தை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை 2003 ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் வெளியிட்டு சிறப்பித்தார்கள். காமராசரை பற்றிய கருவூலம் என்று கலைஞரவர்கள் அப்பொழுதே அவரை பாராட்டியிருக்கிறார்கள். அதனுடைய இரண்டாவது பதிப்பு 2009 வெளியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நம்முடைய கோவன் அவர்கள் வழங்கினார்கள். நான் வந்து வெளியிட்டது பெருமை என்று அப்பொழுது பலரும் பேசினார்கள். இல்லை இல்லை, இந்த நூலை வெளியிடுவது எனக்கு பெருமை கிடைத்திருக்கிறது என்று அப்பொழுது நான் சொன்னேன். இப்பொழுதும் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இத்தகைய அறிவு பணியை கோபண்ணா அவர்கள் தொடர வேண்டும் என்று அப்பொழுது நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் உயர்தரத்துடன் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொண்டிருந்தும் இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொள்ள வேண்டியதும் ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான். எனது அரசியல் வாரிசு நேருதான் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். காந்தியே உலகமே வியக்கிறது. அத்தகைய காந்தியடிகள் வியக்கக்கூடிய மனிதராக இருந்தவர் நேரு அவர்கள். நேரு பளிங்கு போல் தூய்மையானவர், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உண்மையானவர், அச்சமோ அதிருப்தியோ இல்லாத மாவீரர், ராணுவ வீரனுடைய துடிப்பும் உண்டு, தேர்ந்த அரசியல்வாதியின் நிதானமும் உண்டு, துணிவில் நேருவை மிஞ்ச ஆள் இல்லை, அவருடைய கரங்களில் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னதாக இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதனால்தான் இன்று வரை நேரு அவருடைய புகழ் நிலைத்து இருக்கிறது. நான் ஒரு சோசியலிஸ்ட், நான் ஒரு குடியரசுவாதி, மன்னர்களையும் இளவரசர்களையும் நம்புவதில்லை, ஒரு வர்க்கத்தின் மீது இன்னொரு வர்க்கம் செலுத்தி வரக்கூடிய ஆதிக்கத்தை ஒழிக்க நினைப்பவன் நான் என்று பேசியவர் நேருவர்கள். இந்த மேடையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை சார்ந்த நானும் அதேபோல பொது உடைமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இதிலே கலந்து கொள்வதற்கு இதுதான் காரணம். காங்கிரஸ் கட்சியுடைய குரலை மட்டுமல்ல, இந்தியாவுடைய குரலை எதிரொலித்தவர் நேருவர்கள். இந்தியா முழுமைக்குமான மனிதராக, இந்தியா முழுமைக்குமான பிரதமராக நடந்து கொண்டார். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒற்றைத்தன்மை, ஒற்றை சட்டம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக இருந்தவர் நேரு அவர்கள். மதத்தை சமையல் அறையிலே அடைத்து விடாதீர்கள், எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, யாரை தொடலாம் யாரை தொடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி மலினப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னவர் நேரு அவர்கள். வகுப்புவாதமும்
தேசியவாதமும் சேர்ந்திருக்க முடியாது என்று சொன்னவர் அவர். அதனால்தான் மதச்சார்பற்ற சக்திகளால் நேரு போற்றப்படுகிறார். பின்தங்கியுள்ள ஒவ்வொரு சகோதரனையும் சிலரின் பேராசையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னவர் நேரு அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் முதலாவது கொள்கை சமூக நீதியே. 1920 நீதி கட்சி போட்ட வகுப்புவாரி உரிமைக்கு 1950 ஆபத்து வந்தது. சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபோது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்திலே எடுத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மூலமாக இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை அறிந்த பிரதமர் நேரு அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உடன்பட்டார். சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு செய்யும் ஏற்பாடுகள் எதுவும் சட்டப்படி தடை செய்யப்படாது என்பதும் தான் அதனுடைய திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதலாவது திருத்தம் அது. தமிழகம் போட்ட விதையை விருட்சமாக்கியவர் பிரதமர் நேரு அவர்கள். அதனால்தான் நேருவை நாம் போற்றுகிறோம். சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இனப்போராட்டம் மொழி வாரியாக மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்பதாகும். ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய விருப்பம் இது. இந்த விருப்பத்தின் நியாயத்தை பிரதமர் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய பக்குவம் முதிர்ச்சியும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் நேருவை போற்றுகிறோம். தமிழகத்தின் மீது இந்திய திணிப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தி திணிக்கப்படாது என்ற வாக்குறுதியை வழங்கியவர் பிரதமர் நேரு அவர்கள். இதன் பின்னணி என்ன நடந்தது என்பதை இந்த புத்தகத்தில் கோபண்ணா அவர்கள் விவரமாக எழுதியிருக்கிறார்கள். 1960 இந்தி திணிப்பை கண்டித்து திமுக போராட்டம் நடத்தி வந்தது. தமிழகம் வரக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு கருப்பு கொடி காட்ட திட்டமிடுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதனை அறிந்த பிரதமர் நேரு அவர்கள் பதற்றம் கொள்கிறார். கம்யூனிஸ்ட் உறுப்பினர் கேட்டிகே தங்கமணி அழைத்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஈவிகே சம்பத் அழைத்து வர சொல்லி பிரதமர் நேரு சந்திக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்திய திணிக்க மாட்டோம் என்று எழுதி கொடுங்கள் என்கிறார் சம்பத். நீங்களே எழுதுங்கள், நான் அதில் கையெழுத்து போடுகிறேன் என்கிறார் பிரதமர். பிரதமர் கடிதத்தை நான் எழுதுவது சரியல்ல என்கிறார் சம்பத் அவர்கள். சரி, நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறேன் என்கிறார் பிரதமர். இது நடக்கிற நேரம் 12:30. நாடாளுமன்றம் சென்று விட்டு 4 வீட்டுக்கு செல்கிறார் சம்பத். 4:10 பிரதமரிடமிருந்து கடிதம் அவரிடம் வருகிறது. இந்தி பேசாத மக்களுக்கு ஏற்கனவே அளித்த உறுதிமொழியில் அரசு உறுதியாக இருக்கிறது என்று அதில் எழுதி பிரதமர் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார். 3/8/1960 என்று நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவம் நடந்து 7 சென்னை கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கடிதத்தை வாசித்து காட்டுகிறார். உலக தலைவர்களின் கரங்களையெல்லாம் தொட்ட பிரதமர் நேருவின் கரம் எழுதிய கடிதம் இது என்று லட்சக்கணக்கான கூடிய கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டினார்கள். 500 MPக்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் 2 MP வைத்திருக்கக்கூடிய திமுக பெற்ற சாதனை இது என்று அண்ணா அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டார்கள். நாங்கள் நேரு அவர்களின் பெருமையை போற்றுவதற்கு இதுதான் காரணம். இது அனைத்துக்கும் மேலாக உண்மையான ஜனநாயகவாதியாக அவர் இருந்தார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக அவர் இருந்தார். அதனால்தான் ஜனநாயக சக்தி அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்து நேருவை போற்றுகிறோம். தனது வாழ்நாளில் 11 மட்டுமே தமிழகம் வந்த நேரு அவர்கள் தமிழகத்திற்கு மகத்தான பல சாதனைகளை செய்து கொடுத்தவர். அவர் அறுவை சிகிச்சை கருவியில் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, திருச்சி பெல், ஆவடி டேங்க் ஃபேக்டரி, சென்னை IIT, இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் பிரதமர் நேருவின் பெயரை சொல்லும் அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. 5 திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தொழில்கள் சென்று சேரக்கூடிய வகையில் இந்தியாவை ஒன்றுபட்ட இந்தியாவாக பார்த்தார் பிரதமர் நேரு அவர்கள். ஆனால் தற்போது 2015 நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இன்று வரைக்கும் வரவில்லை என்பதை ஒப்பிட்டால் அன்றைய பிரதமர் நேருடைய பெருமையை நாம் உணர முடியும். இன்று எல்லா குறுக்கு வழிகளிலும் இந்தி நுழைவதை பார்க்கும்போதுதான்
நேருவின் பெருமை உயர்கிறது. ஒற்றை மதவாதம் தலை தூக்கும் போதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நேருவின் பெருமை உயர்கிறது. முக்கியமான எதையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மறுக்கக்கூடிய இந்த காலத்தில் எதிர்கருத்தினை அதிகம் பேசவிட்டு ரசித்த அன்றைய பிரதமரின் பெருமையை உணர முடிகிறது. பொதுத்துறை நிறுவனங்களை இன்று தொடர்ச்சியாக மூடிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போதுதான் அவைதான் நவீன இந்தியாவினுடைய கோவில்கள் என்று சொல்லி உருவாக்கிய அன்றைய பிரதமர் நேரு உயர்ந்து நிற்கிறார். இன்றைய அரசியல் நிலைமையானது நேருவினுடைய உண்மையான மதிப்பை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. தமிழ்நாட்டுக்கு இத்தனை ஆண்டுகளும் கழித்து தந்தை பெரியாரும் பேரை அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் தேவைப்படுவது போல இந்தியாவுக்கு காந்தியடிகளும் மாமனிதர் நேருவும் தேவைப்படுகிறார்கள். கூட்டாட்சியை, மாநில சுயாட்சியை, மதச்சார்பின்மையை, சமத்துவத்தை, சகோதரத்தை, சமதர்மத்தை, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையில்தான் ஒற்றுமை நடைப்பயணத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த பயணத்தை தென்குமரியிலிருந்து இந்த எல்லை வரையில் அப்படி தொடங்கிய நேரத்தில் நான் தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ராகுல் காந்தி அவருடைய பேச்சு இந்தியாவில் பூகம்பத்தை இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. அவர் தேர்தல் அரசியலை, கட்சி அரசியலை பேசவில்லை, கொள்கை அரசியலை பேசுகிறார். அதனால்தான் இன்றைக்கு ஒரு சிலரால் கடுமையாக இன்றைக்கு அவர் எதிர்க்கப்படுகிறார். அவரது பேச்சுக்கு பல நேரங்களில் ஜவஹர்லால் நேரு பேசுவதை போல இருக்கிறது. நேருவின் வாரிசு அப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். கோட்சேக்களின் வாரிசுகளுக்கு மகாத்மா காந்தியுடைய நேருவின் வாரிசுகளின் பேச்சுக்களை பார்த்தால் கசக்கத்தான் செய்யும். ஆனால் காலம் மகாத்மா காந்தியை, நேருவை நினைவிட்டுக் கொண்டே இருக்கும். அதனுடைய அடையாளம்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. மாமனிதர் நேருவினுடைய சிந்தனையை உள்ளடக்கிய காலம் என்பது இந்தியாவில் மலரட்டும், வளர்ச்சியும் அமைதியும் ஓங்கட்டும் என்று சொல்லி கோபண்ணா அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.